கைஸ் இன்னைக்கு நம்ம அண்ணநகர்ல இருக்கிற டவர் பார்க்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பார்க்க பார்க்கறது நிறைய பேருக்கு ஆசை கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், 12 வருஷமா இந்த பார்க் மூடப்பட்டிருந்தது. 12 வருஷமா இந்த பார்க் மூடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தாங்க. நிறைய லவ்வர்ஸ் இங்க சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால தான் 2011 இந்த பார்க்கை முழுவதுமா மூடிட்டாங்க. அதுலேருந்து யாரையுமே மக்கள் பயன்பாட்டுக்கு விடவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் இந்த பில்டிங்கை திருப்பி ரீமேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 21/1968 தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. முத முதல்ல இது மக்கள் பயன்பாட்டுக்கும் அன்னைக்கு தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர் அப்போவே நிறைய பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த லவ்வர்ஸ்னால இந்த பில்டிங் மூடினதுனால தான் இந்த மாதிரி 12 வருஷமாக ஒரு பிரேக் ஆகிடுச்சு. இந்த பில்டிங்க்கு பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா டவர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கு ரொம்ப ஃபேமஸான பார்க்காக தான் இருந்திருக்கு. இப்போ இன்னும் ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. நிறைய இப்போ இருக்கிற தொழில்நுட்ப முறையில் கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது 135 அடி உயரத்தில் 12 மாடி, ஒரு எலிவேட்டர், சைக்கிளிங் முறையில் ஒரு படிக்கட்டும் உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக நம்ம 135 அடி உயரத்தில் போயிட்டு அந்த 12வது மாடியில் ரொம்ப அழகாக வேடிக்கை பார்க்க முடியும். அந்த 12வது மாடியிலிருந்து அண்ணா நகர் டவரில் பார்க்குறோம் பாருங்க, அது செம்மையாக இருக்குங்க. அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பார்க்குடைய உச்சிக்கு போயிட்டு இந்த அண்ணா நகரை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சுற்றி பசுமையான விஷயங்கள், நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்படியே அண்ணா நகர்லேருந்து அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும்னு தான் சொல்லணும். அந்த வியூவுக்காகவே நிறைய பேர் இப்போ படையெடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பார்க்குக்கு போகணும் அப்படின்னா ஈவினிங் டைம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன் மறைகிற நேரம் அந்த மாடியிலேருந்து பார்க்கும்போது வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விதங்களில் இதை வர்ணிச்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதிலும் வீக்கெண்டில் போக வேணாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா வீக்கெண்டில் நிறைய கூட்டம் இருக்கான், வீக் டேஸில் போகும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது, அதனால் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கை கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை சில்ட்ரன்ஸ்க்கோ நிறைய கேம்ஸ் விளையாடுற மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் லேக் இருக்குது, பறவைகளுடைய தளம் இருக்குது, ஹாப்பி தியேட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஹாப்பி தியேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கெண்டில் மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய பொதுமக்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இடங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 12 மாடிகளுமே ரொம்பவும் பாதுகாப்பான முறையில் கிரில்லெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இனிமே யாருக்கும் எந்தவித உயிர் பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படி ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இங்கிருந்து பொழுதுபோக்குறதுக்கு ரொம்ப சிறந்த இடம், எல்லாருமே நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரியான இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம வீட்லேயே இருந்திருப்போம், இந்த மாதிரி வெளி இடத்துக்கு போகும்போது வந்து மனசு ஒரு மாதிரி இதமாகிட்டு ஹாப்பினஸ் வந்து நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான இடம். நான் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கை தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நம்ம கிட்ஸு இல்லை இந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, யார் வேணும்னாலும் இங்கே போகலாம். குறிப்பாக யார் போவான்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தான், சிங்கிளாக இருந்தாலும் சரி கமிட்டடாக இருந்தாலும் சரி. கமிட்டடாக இருந்தால் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை பாய் ஃப்ரெண்டையோ கூட்டிகிட்டு போவாங்க. சிங்கிள்ஸாக இருந்தால் எப்படியாவது கமிட் ஆகிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. லவ்வர்ஸை தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த பார்க்குக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விசிட்டர்ஸ் வர்றதுனால நிறைய பாதுகாப்பும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்த ஒரு முறையாவது மிஸ் பண்ணாமல் போங்க. சென்னையில் இருக்கவங்க குறிப்பாக அடிக்கடி இந்த பார்க்குக்கு போகலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ போர் அடிக்காத மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. போனால் ஐயோ இந்த இடம் போர் அடிக்குதே அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு நாள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம அடிக்கடி போகும்போது ரிலாக்ஸாகவும் ஆகும், போர் அடிக்காத ஒரு சிறந்த பொழுதுபோக்கான இடம்னா அது அண்ணா நகர் டவர் பார்க்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சுற்றுலா தலத்தில் ஒரு சிறந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
Thank you.